ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணி தீவிரம். அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுகவினர் ரகளை. திமுக கொடிக்கட்டிய கார் அதிமுகவினர் மீது மோத வந்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சராய் பெரியசாமியின் ஆதரவாளர்கள் மீது நில அபகரிப்பு புகார். திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஐ பெரியசாமி தான் சொன்னாரு அப்படின்னு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லி கைகூலி ஆளுகளை வச்சுக்கிட்டு எங்க இடத்த இப்ப பிடுங்குறாரு. வந்து கேட்டதுக்கு கடப்பாறை எடுத்து குத்த வர்றாங்க. பெரம்பலூரில் செல்லியம்மன் கோவிலை தொடர்ந்து கருப்பசாமி கோவிலில் சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அனல் மின் நிலையங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி கையிருப்பு இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் மின்வெட்டு மேலும் அதிகரிக்கும் அபாயம். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெட்ரோல் லிட்டருக்கு 26 காசுகளும் டீசல் லிட்டருக்கு 34 காசுகளும் உயர்ந்தது. பெட்ரோலை தொடர்ந்து டீசல் விலையும் 100 ரூபாயை எட்டுகிறது. இந்தியாவில் புதிதாக 21,257 பேருக்கு கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸ் தொற்றுக்கு மேலும் 205 பேர் உயிரிழப்பு. பண்டிகை காலம் நெருங்குவதால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கொரோனா இரண்டாம் அலை இன்னும் கட்டுக்குள் வரவில்லை என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தல். லக்கிம்பூர் விவசாயிகள் கொலை வழக்கில் மத்திய அமைச்சரின் மகனுக்கு சம்மன். உத்தரப்பிரதேச காவல்துறை முன்பு ஆஜராக ஆஷிஷ் மிஸ்ராவுக்கு உத்தரவு. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஷாருக்கான் மகனுக்கு ஜாமீன் கிடைக்குமா? மும்பை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விமரிசையாக நடைபெற்று வரும் பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மலையப்ப சுவாமி. இரண்டு டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்திய பயணிகளுக்கு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை. இந்திய அரசின் பதிலடி எதிரொலியாக இங்கிலாந்து அறிவிப்பு. ஜப்பானில் ரிக்டர் அளவுகோலில் 6.1 நிலநடுக்கம் பதிவு. இடுபாடுகளில் சிக்கி 30 மேற்பட்டோர் காயம். புல்லட் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தம். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் 57 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை அனுஷ் மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்ற சாதனை. 59 கிலோ உடல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை சரிதா மோர் வெண்கலம் வென்ற அசத்தல்.